இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ ரொம்ப ரொம்ப நல்ல சோ. சம்பா பயிர்கள் கருகும் ஆபத்து, தமிழ்நாட்டை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பொறுப்புகள் மாற்றப்பட்டதற்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வரவேற்பு. நெல்லித்தோப்பு தொகுதிக்கு நவம்பரில் இடைத்தேர்தல் நடைபெற வாய்ப்பு, நாராயணசாமியை வெற்றி பெற செய்ய காங்கிரஸ் தீவிரம். மொகரத்தையொட்டி வேலூர் சைதாப்பேட்டையில் ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் கத்தியால் அடித்துக்கொண்டு ஊர்வலம். சங்கரன் கோவில் அருகே மரக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் 2ஆம் வகுப்பு மாணவர் ஆற்றில் மூழ்கி உயிரிழப்பு. கடலூரில் எள் பயிருக்கு கூடுதல் கதிரடிக்கும் களங்கள் அமைத்து தர விவசாயிகள் கோரிக்கை. லட்சத்தீவு பகுதியில் மிதமான நிலநடுக்கம், ரிக்டர் அளவில் 5.3 பதிவு. தென்னாப்பிரிக்காவில் கல்வி கட்டண உயர்வை கண்டித்து மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை. 2016 தங்கப்பாதம் விருது பெற்றார் இத்தாலிய கால்பந்து வீரர் ஜியான் லுக்கி பஃபோன். இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ ரொம்ப ரொம்ப நல்ல சோ.